கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே கல்குணம் கிராமத்தை சேர்ந்தவர் 13 வயது பள்ளி மாணவி. இவர் சாலையோரம் நடந்து சென்றபோது அதே ஊரை சேர்ந்த சிவகுமார் மகன் மனோஜ்குமார் தனது நண்பர்களுடன் இணைந்து மாணவியை கடத்தி சென்று ஒரு வீட்டில் அடைத்து வைத்து காதலிக்க சொல்லி வற்புறுத்தியுள்ளனர். தொடர்ந்து கடத்தல் குறித்து வெளியில் யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து மாணவியின் தந்தை குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் வீரசேகரன் பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மனோஜ்குமார் மற்றும் அவரது நண்பர்களான வடிவேலன் சுரேஷ் ஆகியோரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.